फ्यूचर विजन स्टडी सेंटर सेलम। வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலாறுல வந்து எந்த டைட்டில் பார்க்க போறோம்னா மராட்டியர்கள் பத்தி பார்க்க போறோம். மராட்டியர்கள் சொல்றப்ப நமக்கு அதுல எந்த அரசர் வந்து நல்லா தெரிஞ்சவர்னா சத்ரபதி சிவாஜி. இந்த மராட்டியர்கள் சப்ஜெக்ட் வந்து நமக்கு அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இந்த மராட்டியர்கள் நம்ம ஒட்டுக்கா படிக்கிறத விட இந்த டைட்டில வந்து நம்ம நாலா டிவைட் பண்ணி படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மராட்டியர்கள் படிக்கிறப்ப மராட்டியர்கள்ல வந்து வலிமை பெற்றவர் சிவாஜி. அந்த சிவாஜி பத்தி நம்ம ஒரு டைட்டிலா படிப்போம். அவருடைய பிறப்புல இருந்து அவருடைய தாக்குதல், இராணுவ போர்கள், அவர் காலத்துல எந்தெந்த கோட்டைகள்லாம் மராட்டியர்கள் சொன்னாவே அவங்க கோட்டைகள் கைப்பற்றுறதுதான் என்னவா ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சிவாஜி பத்தி அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவர் காலத்துல நடந்த போர்கள், கோட்டைகள் இது பத்தி நம்ம ஒரு சப்ஜெக்டா நம்ம படிப்போம். மராட்டியர்கள் பாத்தீங்கன்னா சிவாஜி பாத்தீங்கன்னா 1627 இருந்து 1680 வரைக்கும் ஒரு டாபிக்கா பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. அந்த பகுதியில வந்து பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்படும் பீஷ்வா, பேஷ்வா என்பது பீஷ்வா ஒண்ணுதான், அவங்களுடைய நிர்வாக பொறுப்பா பாத்துக்கிட்டாங்க. அதனால மராட்டியர்களுடைய பேஷ்வா ஆட்சின்னு ஒரு டாபிக்கா பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் பாத்தீங்கன்னா மத்திய இந்தியா தக்காண பகுதி இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பகுதியிலும் அவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. அப்ப தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் மராட்டியர்களின் ஆட்சி அப்படின்னு அது ஒரு டாபிக்கா படிப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய கோட்டைகள், பகுதி வாணிபம்லாம் செஞ்சதுனால ஆங்கிலேயர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் போர் நடைபெற்றது. அதை நம்ம வந்து ஆங்கிலோ மராட்டிய போர் அப்படின்னு மூன்று போர்கள் படிப்போம். அப்ப மராட்டியர் எடுக்கிறப்ப சிவாஜின்னு ஒரு டைட்டில் பார்க்கணும். மராட்டியர்களை பேஷ்வாக்கள் ஆட்சின்னு பார்ப்போம். அடுத்தது தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் மராட்டியர்கள் ஆட்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கிலோ மராட்டிய போர்கள். இந்த டாபிக்கை நம்ம படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த மராட்டியர்கள் வந்து யாரு? இந்த மராட்டியர்கள் வந்து யாருன்னா இவங்க வந்து ஒரு மலைவாழ் பகுதியில் வாழும் மக்கள். இவங்க எந்த அரசர்கள் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு போற ஆயுதங்கள், வீரர்கள்லாம் கொடுத்து உதவி செய்வாங்க. இந்த மராட்டியர்கள் வந்து முகலாயர்கள் காலத்துல ஷியா பிரிவு மன்னர்கள் கிட்ட பணிபுரிந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமையினால வலிமையான ஆட்சி வந்து யார் ஏற்படுத்துறாங்கன்னா மராட்டியர்கள் வந்து ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து மராட்டியர்கள்ல வலிமை பெற்றவர் சிவாஜி. இந்த மராத்தா அப்படின்னு இந்த வார்த்தை வந்து எங்கிருந்து வந்ததுன்னா மகா பிளஸ் ராத்தான்னு சொல்லுவாங்க. மராட்டியன் நம்ம ரெண்டா பிரிக்கணும் அந்த வார்த்தையவே. மகானா என்ன அர்த்தம்னா ராஷ்டிரம். ராஷ்டிரம்னா ஒரு பெரிய அமைப்பு, ஒரு பெரிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. ராத்தா என்பது குலம் அல்லது வம்சம். ஓகேங்களா, இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொல் மகா ராத்தா. இந்த ரெண்டு வார்த்தையும் சமஸ்கிருத சொல், இது இணைந்துதான் மராத்தா என்று அழைக்கப்பட்டது. ஓகே, மராட்டியர்கள் வந்து மலைவாழ் பகுதியில வாழ்ந்தாங்க சொன்னா, ஷியா பிரிவு மன்னர்கள்கிட்ட வேலை செய்தார்கள் சொன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வலிமை பெற்றவர் சிவாஜின்னு எதுக்காக வந்து மராட்டியர்கள் வந்து எழுச்சி பெற்றன? இவங்க மற்ற அரசர்களுக்கு வந்து உதவி செய்யாம தனக்குத்தானே ஒரு அரசு ஏற்படுத்தி வலிமைப்படுத்தினாங்க. எந்த காரணத்துக்காக மராட்டியர்கள் வந்து எழுச்சி பெற்றாங்கன்னு பார்த்துட்டு சிவாஜி பத்தி நம்ம பார்ப்போம். மராட்டியர்கள் வந்து எழுச்சிக்கான காரணங்கள், அதுக்கு முன்னாடி அவங்களுடைய குலம் பத்தி நம்ம சொல்லிடலாம். இவங்க வந்து எந்த குலத்துல இருந்து வந்தாங்கன்னு ஒவ்வொரு தகவல்கள் வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க மராட்டியர்கள் பத்தி. இவங்க குலம் பாத்தீங்கன்னா தக்காண குலத்தை சேர்ந்தவர்கள். நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இந்த மத்திய பகுதி, இந்தியால இந்த மத்திய பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தக்காண பகுதி. இந்த தக்காண பகுதி குலத்தை சேர்ந்தவர்களும் ஒரு தகவல் இருக்கு. அடுத்தது தேரோட்டிகளாக இவங்க இருந்து அவங்களுடைய வம்சாவளின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சூத்திரர்கள். சூத்திரர்கள்லாம் நல்ல போர் திறமை செய்யறவங்கள தான் சூத்திரர்கள் சொல்லுவோம். அந்த குலத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாழ்த்தப்பட்ட ஜாதி சத்திரியர். சத்திரியர்கள்னாலும் போர் திறமை பெற்றவருங்க. ஒரு சிலர் வந்து இவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களும் குறிப்புல சொல்லியிருக்காங்க. சத்திரியர் வர்ண குலத்தை, இந்த மாதிரி உங்களுடைய வம்சாவளியை பத்தி ஒவ்வொரு கருத்துக்களும் இருக்கு.
அடுத்தது நெக்ஸ்ட், மராட்டியர்கள் வந்து எழுச்சி பெற என்ன காரணம், ஏன் வந்து இவங்க தனி அரசு வந்து உருவாக்குனாங்க, அதுக்கு என்ன காரணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களின் இயல்பு புவியியல் கூறுகள். மக்களின் இயல்பு புவியியல் கூறுனா மக்களுக்குள்ளறிய ஒரு எண்ணங்கள் தோன்றியது. நம்ம தனிப்பட்ட ஆட்சி முறையை அமைக்கணும்னு யாருக்கு எண்ணங்கள் வந்ததுன்னா மராட்டியர்களுக்கு வந்தது. இந்த மராட்டியர்களுடைய நிலப்பகுதி வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா கொங்கணம் என்று அழைக்கப்படும். இவங்க எந்த நிலப்பகுதியில வாழ்றாங்களோ அந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொங்கணம். அடுத்தது இவங்க வந்து எந்த பகுதியில அதிகமா வசிச்சாங்கன்னா பெரிய மலைப்பகுதிகள், பள்ளத்தாக்கு பகுதிகள், இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல வசிச்சாங்க. மலை பள்ளத்தாக்கு மலைக்கோட்டைகள் இப்படி வசிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நாம வந்து பாதுகாப்பா இருக்கிறோம், அதுக்காக தனியா நமக்கு ஒரு அரசு இருக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வந்து மக்களுக்குள்ளார உருவானது. அதுவும் எழுச்சி பெற ஒரு காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மராட்டியர்களுக்கு வந்து நல்ல வீர திறமை இருக்கும். எல்லாருமே நல்ல திறமையா வீரம் தந்திரம் ஆற்றல் திறமை கொண்டவங்க. ஒரு போர் நடக்குதுன்னா அவங்களுடைய வந்து தலைமையில ஒரு பிரச்சனைனா தலைமையை வந்து இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, இவங்களே அந்த பிரச்சனை முடிவு எடுக்கக்கூடிய தன்மையும் யாருக்கு இருக்கும்னா மராட்டியர்களுடைய படை வீரர்களுக்கு இருந்தது. அதுவும் வந்து அவங்களுடைய எழுச்சிக்கான காரணங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம், பாமினி அரசுன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து ஒரு இஸ்லாம் அரசு. பாமினி அரசு வந்து வீழ்ச்சி அடைந்தவுடன் பாத்தீங்கன்னா வட இந்தியாலையும் தக்காண பகுதியிலும் அந்த அரசு வந்து ஐந்து பிரிவா பிரிஞ்சிருச்சு. எதுக்கப்புறம்னா பாமினி அரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு அவங்களுக்கு கீழே ஐந்து பகுதி ஐந்து அரசர்களா பிரிந்தாங்க. அந்த ஐந்து அரசர்களும் பிரிந்து அவங்கள ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதும் மராட்டியர்களுக்கு ஒரு எழுச்சிக்காக காரணமாக அமைந்தது. அந்த ஐந்து அரசுகள் யாருன்னா அகமது நகர், பீஜப்பூர், பீடார், பீரார், கோல்கொண்டா. இவங்கள தனித்தனி சுதந்திர அரசு ஆட்சி பண்ணதை பார்த்துட்டு மராட்டியர்களுக்கும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் கிட்ட காலட்படை வந்து அதிகமா இருக்கும். காலட்படை ஆயுதங்களை பயன்படுத்தும் தன்மையும் இருக்கும், அதுவும் எழுச்சிக்கான ஒரு காரணம். நெக்ஸ்ட், இவங்களுக்கு நல்ல தெரிந்த ஒரு போர் முறை, திறமையான போர் முறை. அப்படின்னா என்ன போர் தெரியும்னா மராட்டியர்களுக்கு கொரிலா போர் முறை சொல்லுவாங்க. கொரிலா போர் முறைனா மறைந்திருந்து ஒளி ிருந்து தாக்கும் போர். அந்த மாதிரி இவங்க மறைந்து ஒளிந்து தாக்கும் போறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொரிலா போர் முறை சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முறை சாரா போர். இவங்க வந்து முறையா போர் செய்ய மாட்டாங்க, பின்புறம் எப்படி வேணாலும் இவங்க தாக்கும் தன்மை இருக்கிறதுனால முறைசாரா போர் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த பகுதியில் தங்கியிருக்கிறாங்களோ போர்க்காலத்தில் அந்த பகுதியில் வந்து இரவு நேரங்களில் தெரியாமலும் தாக்குவாங்க. மின்னல் போன்று மறைந்து ஒளிந்தும் தாக்கும் தன்மை யாருக்கு இருக்குன்னா மராட்டியர்களுக்கு இருக்கு. அப்போ மராட்டியர்கள் சொல்கிறப்ப எந்தெந்த போர் முறைகள் நம்ம சொல்லலாம்னா கொரிலா போர் முறை சொல்லலாம், அல்லது முறைசாரா போர் முறை, அல்லது ஒளிந்திருந்து தாக்கும் போர் முறை, இரவு நேரங்களில் மறைந்து மின்னல் போன்று தாக்கும் போர் முறையும் யாருக்கு தெரியும்னா மராட்டியர்களுக்கு தெரியும். அதனால அந்த மக்களுடைய எழுச்சியும் இதுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்தி இயக்கம். பக்தி இயக்கமும் பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் உருவாக ஒரு காரணம், மராட்டிய அரசு உருவாக்க காரணம். பக்தி இயக்க தலைவர்கள்ல யாரு வாழ்ந்தானா ஏகநாதர், ராம்தாஸ், துக்காராம். இவங்களுடைய பக்தி பாடல்கள் மராத்திய மொழியில் பாடப்பட்டது. ஏன்னா மராட்டியர்களுடைய தாய்மொழி, அலுவலக மொழி, அரசவை மொழி எல்லாமே பாத்தீங்கன்னா மராத்தி. அதனால மக்களுடைய தாய்மொழி வந்து மராத்தியில இருக்கிறதுனால இவங்களுடைய பாடல்களும் பாத்தீங்கன்னா மராத்திய மொழியில் பாடப்பட்டு மக்களுக்கிடையே இவங்க என்ன ஏற்படுத்தினா எழுச்சி ஏற்படுத்துறாங்க. இதுவும் மராட்டியர் எழுச்சிக்கு ஒரு காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா மற்ற காரணங்கள்லாம் என்ன நம்ம சொல்லலாம் மராத்தியர்கள் எழுச்சி பெற. என்ன காரணம்னா பீஜப்பூர் கோல்கொண்ட அரசுகள்லாம் பிரிஞ்சிட்டாங்க, தனித்தனியா அரசுகள்லாம் பிரிஞ்சிட்டாங்க. அப்ப மராத்தியர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த வாய்ப்பை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தி சில பகுதிகள்லாம் ஒன்றிணைத்து மராத்தி அரசை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளார எண்ணம் வந்தது. யாரெல்லாம் பிரிஞ்ச அரசர்கள் பாத்தீங்கன்னா பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் அரசுகள். இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி முகலாயர்கள் கூட போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. முகலாயர்கள் கூட போர் செஞ்சதுனால முகலாயர்கள் கருவூலமே என்ன ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு. இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நம்ம மராட்டியர்கள் என்ன பண்ணனா பிரிந்திருந்த அந்த தக்காண பகுதிகளை ஒன்றிணைத்து பிரிந்த அல்லது சிதறிய எந்த பகுதினா தக்காணம்னா நம்ம இந்தியாவுடைய மத்திய பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் ஒன்றிணைத்து மராட்டிய அரசை ஏற்படுத்தி அதற்கு
தலைநகரம் ரைகார் என்று அறிவித்தார். ரைகார்னு கொடுத்திருப்பாங்க, சில புத்தகத்துல பாத்தீங்கன்னா ராய்கர்னு இருக்கும், இரண்டு மூணுதான். ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா மராட்டியர்கள் டைட்டிலா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நாலு டைட்டிலா பார்த்தோம். அடுத்தது மராட்டியர்கள் பாத்தீங்கன்னா எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள், எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தோம். அடுத்தது மராட்டியர்கள் மற்ற அரசர்களுக்கு கீழே பணிபுரிந்திருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா மராட்டிய ஆட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணங்கள் வந்தது. அந்த எண்ணங்கள்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா மக்களின் இயல்பும் புவியியல் கூறுகள், ரெண்டாவது பக்தி இயக்கம் பரவியது, மற்ற காரணங்கள். இந்த தக்கான பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய அரசு ஏற்படுத்தப்பட்டது, அவங்களுடைய தலைநகரம் ரைகார். இப்ப அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மராட்டியர்களிலே வலிமை பெற்றவர் யாருன்னா சிவாஜி, அவரை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மராட்டியர்களில் வலிமை பெற்ற அரசர் சத்ரபதி சிவாஜி அவரை பத்தி பார்க்க போறோம். சிவாஜின்னு சொல்றப்ப அவரு சில விஷயங்கள்லாம் முக்கியமானதான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அவருடைய ஒவ்வொரு காலத்திலேயே அவர் காலத்தில் நடந்த போர்கள், இராணுவ வெற்றிகள், அவர் கைப்பற்றிய கோட்டைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, சிவாஜின்னு சொல்றப்ப இவரை பத்து பாத்தீங்கன்னா பிறப்ப 1627 பிறந்தாரு, சிவனேரி கோட்டையில பிறந்தாரு. இவருடைய தாய் தந்தை பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லே ஜிஜாபாய் இவருடைய தாய் தந்தை. அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 18 வயது, சில புத்தகங்கள 19 வயதுன்னு கொடுத்திருப்பாங்க. தன்னுடைய 18 வயதுலேயே பாத்தீங்கன்னா போர்கள் செய்யும் திறமை யாருக்கு வந்ததுன்னா சிவாஜிக்கு வந்தது. நிறைய பகுதிகளும் கோட்டைகளும் வந்து கைப்பற்ற, மராட்டியர்கள் சொல்றப்பே அவங்களுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கிறது கோட்டைகள் கைப்பற்றுவதுதான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அந்த மாதிரி இவர்கள் வந்து கோட்டை கைப்பற்றலாம் ரொம்ப திறமையா இருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து இவருடைய பாதுகாவலர் பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டது, அவர் தான் இவருக்கு போர்க்கலைகள், குதிரை ஏற்றம், போர்கள் இதெல்லாம் பத்தி யார் கற்றுக் கொடுத்தார்னா தாதாஜி கொண்டதை வந்து கற்றுக் கொடுத்தார். இப்ப இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்ல வந்து ஒரு பீஜப்பூர் சுல்தான் கிட்ட பணிகள் புரிந்தாரு. பீஜப்பூர் சுல்தான் கிட்ட பணி புரிந்தவர் யாருன்னா சாஜி பான்ஸ்லே இவருடைய தந்தை. ஓகேங்களா, ஆனா வந்து நம்ம சிவாஜி பாத்தீங்கன்னா பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து நிறைய கோட்டைகள் வந்து கைப்பற்றினார். தந்தை வந்து அவர்கிட்ட இருந்து கோட்டை, பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து சிவாஜி கோட்டை கைப்பற்றினார். இவர் வந்து என்ன பண்ணார்னா தந்தை வந்து உடனே வந்து சிறை வைக்கிறாரு. இதனால தந்தையோட பேச்சை கேட்டு சில காலங்கள் என்ன பண்ணுவார்னா போர்களே செய்ய மாட்டாரு. மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மத்திய இந்தியா தக்காண இந்திய பகுதிகளும் நிறைய பகுதிகளும் கோட்டைகளும் கைப்பற்றினார். அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா முகலாயர்களுடைய பகுதி. அப்ப சிவாஜின்னு சொல்றப்ப இவருடைய எதிரிகள் முக்கியமானவங்க ஒண்ணு யாருன்னா பீஜப்பூர் சுல்தான், இன்னொருத்தர் யாருன்னா முகலாயர்கள். இவங்க கூட அதிகமா போர் செஞ்சிருக்கிறாரு. யார் யார் கூடன்னா அப்சல் கான், சைஸ்டர் கான், ராஜா ஜெய்சிங் இவங்க கூட எல்லாம் போர் செய்து நிறைய கோட்டைகளும் கைப்பற்றி கடைசியா பாத்தீங்கன்னா ரைகார் கோட்டையில் சத்ரபதி சிவாஜி என்ற பட்டமும் இவர் சூட்டிக்கொண்டார். அதை பத்தி தான் இப்ப கண்டென்ட்டா நம்ம பார்க்க போறோம். சிவாஜியுடைய பிறப்பு பாத்தீங்கன்னா கிபி 1627 ஏப்ரல் 20. எந்த பகுதியில பிறந்தாருன்னா பூனால ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே, சிவனேர் சொல்லலாம் அல்லது சிவனேரி கோட்டை, அந்த இடத்துலதான் யாருடைய பிறப்புனா சிவாஜியுடைய பிறப்பு. அடுத்தது இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லே. இவர் வந்து எந்த குலத்துல இருந்து, எந்த வம்சாவளியில இருந்து இவங்க வந்தானா மேவார் பகுதியில சிசோஸ்ட்ரிகள் அந்த பிரிவினை சேர்ந்தவங்க தான் யாருன்னா சாஜி பான்ஸ்லே. அடுத்தது தாய், இவருடைய தாய் பாத்தீங்கன்னா ஜிஜா பாய். இவருடைய சிற்று அன்னை பாத்தீங்கன்னா துக்கா பாய், அதாவது சாஜி பான்ஸ்லேயுடைய மற்றொரு மனைவி யாருன்னா துக்கா பாய். அப்ப ஜிஜா பாய் இவருடைய தாய். இவங்க எந்த மரபுல இருந்தோம்னா தேவகிரியை ஆட்சி செய்த யாதவர்கள் அந்த வம்சாவளியில இருந்து வந்தவங்க தான் யாருன்னா ஜிஜா பாய். அப்ப தந்தை சாஜி பான்ஸ்லே, தாய் வந்து ஜிஜா பாய், இவருடைய சிற்றன்னை பாத்தீங்கன்னா துக்கா பாய். அடுத்தது இவர் வந்து சிறு வயதிலே இவங்க அப்பா பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகள் கைப்பற்றுவது, கோட்டைகளை கைப்பற்ற போனதுனால தன்னுடைய மகனுக்கு பாதுகாவலராக யாரை நியமனம் செய்தார்னா தாதாஜி கொண்டது. இவங்களுடைய வம்சம் மராட்டியர்கள் வம்சத்தினுடைய பேர் பாத்தீங்கன்னா பான்ஸ்லே வம்சம். அடுத்தது நெக்ஸ்ட் சிவாஜியுடைய எழுச்சிக்கு என்ன யாரு காரணமா இருந்தாங்க, நல்லா நம்ம போர் செய்யணும், மக்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சிவாஜியின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா யாரு சொல்லனா குரு ராமதாஸ் ஒருத்தரு, தாதாஜி கொண்டதே. தாதாஜி கொண்டதேவி யாருன்னா பாதுகாவலர். இவங்க ரெண்டு பேர் தான் சிவாஜியின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள். நெக்ஸ்ட்
சிவாஜியினுடைய பக்தி மற்றும் வீரம். அவர் வந்து ரொம்ப வீர திறமையாவும் இருந்தாரு. பக்தி பக்தினா அவருக்கு வந்து நிறைய ராமாயணம் மகாபாரதம் இந்த கதைகள்லாம் வந்து சிறு வயதிலே பாத்தீங்கன்னா அவங்க தாய் வந்து போதிச்சாங்க. யாருன்னா ஜீஜாபாய். அப்ப அவருடைய பக்தி வீரம் ராமாயணம் மகாபாரதம் இந்த காவியங்கள் தெரிஞ்சுக்கவும் அவர் திறமையாக போர் செய்யறதுக்கு காரணமா யார் இருந்தாருன்னா அவருடைய தாய் பாத்தீங்கன்னா ஜீஜாபாய். அடுத்தது தாதாஜி கொண்டதே அப்படின்னா அவருடைய கேரக்டர் அவர் எப்படி யாருன்னா அவர் வந்து ஒரு பிராமணர் நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருந்தாரு. படைகளுக்கெல்லாம் நல்ல பயிற்சிகள் கொடுத்தாரு. குதிரை ஏற்றம் காலட்படை ஆயுதங்கள் பயன்படுத்துவது இதெல்லாம் திறமை பெற்றவர் பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதே. இவர் யாருடைய பாதுகாவலர்னா சிவாஜியுடைய பாதுகாவலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருடைய பிறப்பு இவருடைய வம்சாவளி தாய் தந்தை இது பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது இவருடைய தந்தை யாருன்னா சாஜி பான்ஸ்லே. இவர் யார்கிட்ட பணி புரிந்தாரு என்ன ஒர்க் எல்லாம் பண்ணாரு பார்க்கலாம். சாஜி பான்ஸ்லே பாத்தீங்கன்னா அகமது நகர்ல அகமது ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு அரசர். அகமது நகர்ல அகமது ஷா அரசர்ல அபிசீனியாவுடைய அமைச்சராகவும் ஒரு முன்னாள் அடிமையாக இருந்த மாலிக் அம்பர் அவர்கிட்ட பணிபுரிந்தவர் தான் சாஜி பான்ஸ்லே. அகமது நகர்ல இருந்த அரசர் அகமது ஷா அவர்கிட்ட ஒரு முன்னாள் அடிமையாகவும் அபிசீனிய அமைச்சராகவும் இருந்தவர் யாருன்னா மாலிக் அம்பர். அவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1548ல இருந்து 1626 அவர்கிட்ட தான் யாரு பணிபுரிந்துட்டு இருந்தாருன்னா ஷாஜி பான்ஸ்லே வந்து பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாலிக் அம்பர் வந்து கொஞ்ச காலம் கழிச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஷாஜி பான்ஸ்லேக்கு எதுல ஆர்வம் அதிகமா வந்துச்சுன்னா அரசியல்ல வந்து ஈடுபடணும் அப்படின்னு யாருக்கு ஆர்வம் அதிகமா இருந்ததுன்னா ஷாஜி பான்ஸ்லேக்கு. அப்ப நம்ம அரசியல்ல ஈடுபடணும்னா நிறைய பகுதிகளுக்கு எல்லாம் போகணும், நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கணும், தன்னோட மகனை வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு போகணும்னு ஷாஜி பான்ஸ்லே வந்து தன்னுடைய மகனான சிவாஜியும் மனைவி ஜீஜாபாயும் யார் பொறுப்புல விட்டாருன்னா தாதாஜி கொண்டதை பாதுகாப்புல விட்டாரு. தாதாஜி கொண்டதை பாத்தீங்கன்னா அப்ப எந்த பகுதியில இருந்தார்னா பூனா பகுதியில இருந்தாரு. பூனா பகுதியில ஜாகீர்தாரராக இருந்த தாதாஜி கொண்டதேட்ட சிவாஜியும் அவரது தாயும் ஒப்படைக்கப்பட்டனர். ஓகேங்களா. அடுத்தது இவர் ஒப்படைக்கிறதுக்குள்ளார அந்த அகமது நகர் பகுதியை வந்து யார் இணைச்சிக்கிட்டாங்கன்னா முகலாயர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஷாஜி பான்ஸ்லே என்ன பண்ணாருன்னா முகலாயர்கள் கிட்ட நம்ம வேலை செய்வேன் நானு யார்கிட்ட பணியில் அமர்ந்தாருன்னா பீஜப்பூர் சுல்தானிடம் பணியில் சேர்ந்தார். அப்ப ஷாஜி பான்ஸ்லே பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மாலிக் அம்பர் என்ற அடிமை கிட்ட முதலில் பணிபுரிந்தார். அரசியல் ஈடுபடுறப்ப அடுத்தது யார்கிட்ட பணியில் சேர்ந்தார்னா பீஜப்பூர் சுல்தானிடம் பணியில் சேர்ந்தார். அடுத்தது யார தன்னுடைய மகனுக்கு பாதுகாவலராக யாரை நியமனம் செய்தார்னா தாதாஜி கொண்டதேவன் நியமனம் செய்தார். இவர் வந்து ஒரு ஜாகீர்தாரர். எந்த பகுதியினுடைய ஜாகீர்தாரர்னா பூனா பகுதியின் ஜாகீர்தாரர். இப்ப ஜாகீர்தாரர் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஜாகீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராணுவம் மற்றும் நிர்வாகம். ஒரு ராணுவ பணி நடக்குது, ஒரு நிர்வாக பணி நடக்குது, அந்த சேவைக்காக ஒதுக்கப்பட்ட நிலம்தான் ஜாகீர் சொல்லுவோம். ராணுவம் நிர்வாக சேவைக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் ஜாகீர். அந்த நிலத்தை மேம்படுத்துறவர் தான் ஜாகீர்தாரர் சொல்லுவோம். அந்த மாதிரி பணி புரிந்தவர் தான் சாஜி நம்ம தாதாஜி கொண்டதே. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் சிவாஜி பாத்தீங்கன்னா நிறைய இனத்தவர்கள்லாம் வந்து அவருக்கு நிறைய ஆதரவுலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இனத்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பூனா பகுதியில இருந்த மாவெளி இனத்தவர்கள். அந்த மாவெளி இனத்தவர்களுக்கு வந்து சிவாஜி செய்யக்கூடிய அந்த வீரம் போர்கள் செய்வது அவருடைய பக்தியெல்லாம் பிடித்து அந்த மாவெளி இனத்தவர்கள் வந்து சிவாஜிக்கு வந்து ஆதரவு தெரிவித்தனர். இவங்க வந்து எந்த பகுதியை சேர்ந்தாங்கன்னா பூனா பகுதியை சேர்ந்தவர்கள். அடுத்தது வந்து சிவாஜியிடம் தாக்கத்தை வந்து யாரெல்லாம் கொண்டுட்டு வராங்க இந்த மாதிரி பக்தி இயக்கமா இருக்கணும் போர்கள் செய்யணும் ஒரு அரசாட்சி அமைக்கணும் அப்படின்னு சிவாஜியிடம் தாக்கத்தை கொண்டு வந்தவர்கள் பாத்தீங்கன்னா ராம்தாஸ் மற்றும் துக்காராம். இவங்க பக்தி இயக்கத்தை பரப்பிய தலைவர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா சிவாஜியிடத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அடுத்தது சிவாஜி தனது குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார்னா துறவி ராமதாஸ். ஓகேங்களா. சிவாஜியின் குரு இந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி.
சிவாஜி தன்னுடைய குருவாக யாரை ஏற்றுக்கொண்டாரா, துறவி ராம்தாஸை ஏற்றுக்கொண்டார். அப்ப அவருடைய பிறப்பு பார்த்தோம், அவருடைய தந்தை சாஜி பான்ஸ்லே முதலில் மாலிகம்பரிடம் பணிபுரிந்தார், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஜப்பூர் சுல்தானிடம் பணிபுரிந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய பாதுகாவலர், சிவாஜியினுடைய பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே, ஓகேங்களா, அவர் வந்து ஒரு ஜாகிர்தாரராக இருந்தார். அப்புறம் சிவாஜியினுடைய குரு, அவருடைய எழுச்சிக்கு காரணமானவர்கள்லாம் பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவாஜியினுடைய ராணுவ தாக்குதல்கள் மற்றும் ராணுவ வெற்றிகள் பத்தி பார்க்கலாம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.